அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் பாலைமனை சோலை வழங்கும் தேன்துள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேக ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்கிற சாட்சி எங்களுக்கு இருக்கிறது. இந்த செய்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஷம்மா டிவி வழியாக ஒலிபரப்பாகப்படுகிறது. அநேகர் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்னும் பிரியமான கத்திரி பிள்ளை, அநேக நாடுகளுக்கு என்னுடைய செய்தி நான் வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஒவ்வொரு தேசத்திலும் வசனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆறுதல் பெற்ற மக்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள். இது மனுஷனுக்காக பண்ணப்படுகிற ஒன்றல்ல, வியாபார நோக்கு கிடையவே கிடையாது. இதுவரையில் நான் இந்த ஊழியத்தின் வாயிலாக ஃபண்ட்ரைஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு உதவி தேவை என்று நான் கேட்டதே கிடையாது. நீங்கள் யூடியூப் மெசேஜ் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். கத்தரையே நம்பி இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எதற்காக என்றால், எப்படி ஆயிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். உடைந்த உள்ளமுள்ள மக்கள் வாழத்தான் வேண்டுமா, வாழ முடியவில்லையே என்று நினைக்கிற மக்களுக்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல வியாபாரத்தில் நொடிந்து போனவர்கள், வேதனையில் வாழ்கிற மக்கள், அவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையை குறித்து நோக்கமாய்க்கொண்டு ஒரு செய்தி அளிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? கிவ் த வெரி பெஸ்ட், நத்திங் பட் த வெரி பெஸ்ட். உன் வாழ்க்கையில் பிரதானமாக விலையேற பெற்றதாக, உன்னை விட்டு பிரிய முடியாது, பிரிக்க முடியாது என்று நினைக்கிற ஒன்று உன் தேவனுக்காக நீ கொடுப்பாயா என்பதுதான் என் வாழ்க்கையில் ஒரு சவாலாக வந்ததை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஏன் அப்படி விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவர் கை கொடுக்க வேண்டும் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு மகன், பரலோகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த செல்வ மகன், இளவரசர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சாரோனியன் ரோஜா, பள்ளத்தாக்கன் லீலி, ஆயிரம் பதினாயிரங்களிலும் அழகில் சிறந்தவர், சிக்கற்ற பிள்ளையின் தகப்பன், விதவையின் கணவன், ஐஸ்வரத்திற்கெல்லாம் சொந்தமானவர், மலைகளும் குன்றுகளும் அவருக்கு சொந்தம், வானமும் அவருக்கு சிங்காசனம், பூமியும் அவருக்கு பாதபடி, அனைத்தையும் பிதா அவருக்காக, சகலத்தையும் அவர் கரத்தில் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த ஒரே பேரான மகனை, என்னை நேசித்து பிதா அவரை எனக்காக சிலுவையிலே அர்ப்பணித்தார். நான் நல்லதாக சொல்கிறேன், என்னை ரட்சிப்பதற்கு ஒரு தூதனை அனுப்பினால் போதும். ஒரு தூதன் இறங்கி வந்து 185,000 பேரை கொண்டு எசேக்கியாவுக்கு பெருத்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். தூதனுடைய பவர் பார்த்தீர்களா? ஒரு தூதன் சிங்கக்கவியில் இறங்கி வந்து, எத்தனை சிங்கம் என்று தெரியாது, அத்தனை சிங்கத்தினுடைய வாயை ஒரே அடியில் அடைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளையே, அந்த தூதனுடைய வல்லமையை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தூதர்களை தனக்கு வேலைக்காரர்களாய் வைத்திருக்கிற ஒரு தேவன், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே எனக்காக மானிட உருவம் எடுக்க அவர் ஒத்துக்கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தெரிய பிள்ளை, ஒரு குரங்கை ரட்சிப்பதற்கு நான் குரங்காவேனான் என்று கேட்டு பாருங்கள். இல்லை இல்லை, அதை விட மிகவும் பிரியமான கத்திரிய பிள்ளையே, பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் ரட்சிப்பதற்கு இயேசு இந்த உலகில் வந்தார். கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக. பிதாவாய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்ததினாலே அவர் அன்பை விளக்கி காண்பித்தார். God so loved the world, he gave his only begotten son, whosoever believeth on him should not perish but have everlasting life. ஒருவனு கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்லி தன் ஒரே குமாரனை அனுப்பின பிதா, எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒன்றை நமக்கு கொடுத்தார் பார்த்தீர்களா? இயேசு அவர் 5,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், 7,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், கடல் மேலே கற்பார மாதிரி நடந்தார். இப்போ அப்படி ஒரு ஆள் மெரி நாள் நடந்து வந்தால் அப்படி லட்சக்கணக்கான பணம் தூக்கி காணிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுக்கலங்க. அந்த காலத்தில் ஆடு ஆடாக வெட்டிட்டு இருந்தாங்க. இயேசு காலத்தில் கூட ஆடை வெட்டி கொடுத்துருக்கலாம், தன்னையே ஆடாக்கினார். என் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பேசுகிறேன்.
தன்னை விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காய் விலைக்கிரயமாக்கினார். You are not redeemed by the blood of the bull or the goat, but redeemed the precious blood of the lamb. Not redeemed by silver or gold, but the precious blood of the lamb. பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்கு கொடுத்து விலையேறப்பெற்றவனாய் நம்மை மாற்றின ஆண்டவருக்கு உங்களது ஒன்றும் அவர் கேட்கவில்லை. ஆனால் என் உள்ளம் சொல்கிறது, விலையேறப்பெற்ற இரத்தத்தால் என்னை கிரயத்துக்கு கொண்ட தேவனுக்கு நான் ஏதாவது விலையேறப்பெற்ற ஒன்றை அவருக்கு நான் கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா என்று எனக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை. Can you offer something very special and precious in your life for Jesus who shed his precious blood and Calvary's cross? ஏத்தில சிலரை பார்த்தேன், தன் வாழ்க்கையில உசிதமான விலையேற பெற்ற தன்னை பாதிக்கிற ஒன்றை ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கிறார்கள், அதை கர்த்தரும் பாராட்டி இருக்கிறார். பார்ப்போமா, மார்க் 14 அதிகாரத்தில் பெத்தானியாவின் குஸ்தோரோயான சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு சிறி விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்திலே நற்கரியை செய்ததற்கு ஆசியார் தான் சம்திங் பியூட்டிஃபுல். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரை விலையேற பெற்ற ஒன்று. இப்போ கடைக்கெல்லாம் போனால் சீப்பாக வாங்குவாங்க, கடவுளுக்குன்னா ரொம்ப சீப்பாக வாங்கிடுவாங்க, தனக்குன்னா ஒரு 5 சவரன் கோல்டு வாங்கிக்குவாங்க. 5 சவரன் இல்லை, 50 சவரன் சொல்லுங்களா, 100 சவரனே சொல்லுங்க வாங்கிடுவாங்க. காணிக்க பிடிச்சமயத்தில் தேடி பார்த்து 10 ரூபா போடுவாங்க. நான் பார்க்குற எத்தனையோ பாசம் சில்லறை காசு எண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணால. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை, சில திருப்பதி உண்டியலில் பார்த்தீங்கன்னா தங்கம் நிறுத்து கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு சன்னியாசி கேட்டாராம், சன்னியாசி போய் கேட்டாலாம், உனக்கு என்னையா பிடிக்கும், அதை நான் சமைச்சு தாரேன். அவன் நினச்சப்பா சிக்கன்னு சொல்லுவார் போலுக்கு. அவன் சொல்லிட்டானா, உனக்கு என்ன பிடிக்குமோ சமைத்து கொண்டு வான்னு. வீட்டுக்கு போனாலும் சிக்கன் எனக்கு பிடிக்காது, ஆடு பிடிக்காது, என்ன உனக்கு பிடிக்கும். ஒரே பையன் தவமிருந்து பெத்த பிள்ளை, உங்களுக்கு தெரியுமா, அவனை கொண்டு சமைத்து சன்னியாசி கொடுத்தாலாம். இது பேப்பரில் வந்த ஒரு நியூஸ். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை, ஒரு குறிப்பிட்ட மிஷினரி கங்கை நதி ஓரத்தில் சூசன் சொன்னாராம். அப்போது ஒரு அம்மா சொன்னான், ஐயா நீ லேட்டாக வந்துட்டையா, லேட்டாக வந்துட்டையான்னு. ஏன்னு கேட்டதுக்கு, ஒரு நாளைக்கு முன்னே தான் நான் என் பிள்ளையை இந்த நதியில் அந்த தேவிக்கு நான் காணிக்கையை போட்டேன்னாலும் இந்த உலகத்து மக்களுக்கு தெரியுதுங்க, ஆனால் கத்துடைய பிள்ளைகளுக்கோ தெரியலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கத்துடைய பிள்ளையே, அவள் விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து வெள்ளைக்கண் பரணியே கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெண்கள்லாம் பாட்டில் உடைக்க மாட்டான், அதை வலிச்சு உள்ளே விடுவான், கடைசி கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போல். ஆனால் உடைச்சிட்டான், மீதி ஒன்று எனக்கு வேண்டாம், மிச்சம் என்று உனக்கு எனக்கு வேண்டாம், எல்லாம் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நான் எனக்காக நான் பேசுவேங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணால் பண்ணுங்க. உனக்கென்று ஒன்று மிச்சம் ஒன்று வைக்கக்கூடாது. நத்திங் லெஃப்ட் ஓவர் ஃபார் யூ, எவ்ரிதிங் ஃபார் ஜீசஸ், எவ்ரிதிங் ஃபார் ஜீசஸ். இயேசு ரத்தம் கொடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு சொட்டா மீதி வச்சாரா, மீதி வைக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும், என்ன கேட்குறீங்களா. அந்த ரோம போர் வீரம் விழாவில் குத்த நான் பாருங்கள், தண்ணி வந்துச்சு, எங்கே போச்சு ரத்தம், கடைசி ரத்தம் வர கல்வாரி மலைகளை சிந்தப்பட்டது. த லாஸ்ட், அவர் பரலோகத்துக்கு கொண்டு போனது ஆவி மட்டும்தாங்க. 50வது நாள் நினச்சி பார்த்தா, நான் ஆவியை கொண்டு வந்துட்டேனே அதையும் கொடுத்துடலாமா. பெண்டைக்கோஸ் நாள் வந்தபோது தன்னுடைய ஆவியும் கொடுத்துட்டார். எந்த மனுஷன் எதையும் கொடுப்போம், ஆவியை கொடுக்க முடியுமா, ஆவியும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், நான் என்ன கொடுப்பேன், எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன கொடுப்பேன். இந்த பெண் அதை புரிந்து கொண்டாள். சில சொல்கிறாங்க, இந்த 300 பணம் சொல்கிறது 1 வருஷத்து சேலரியாகும், 1 இயர் வேஜஸ், அவளுக்கு 1 வருஷம் வேலை செஞ்ச சம்பளமாக. நான் கற்பனையாளர், எல்லாம் பயங்கரமாக ஹை ஹீல் ஷூ வாங்காமல் சாண்டல் போட்டிருந்துருப்பா,
பயங்கரமான பட்டு சாரி கட்டாமல் காட்டன் சுடிதார் போட்டுருப்பா, இது என்னுடைய கற்பனை. எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பான் அந்த ஓராண்டு காலம். இந்த விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டோடைய சிரசில் மேல் ஊற்றுவதற்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் தான் நாம் அபிஷேகிப்பார். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்தினவள் ஆண்டவரை அபிஷேகித்தார். அப்படிப்பட்ட சாக்கி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வேத சொல்கிறது அவள் இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக இதை செஞ்சிருக்கா. ஆனால் அவள் சிலுவையில் போன போது, எஸ்எம்எல்ஏ தோட்டத்தில் இருந்தபோது, அடி அவன் எப்போவும் இவளுடைய விலையேறப்பெற்ற அந்த வாசனை தான் இருந்ததான், அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் ஆண்டவர் மேலே இருந்ததுதான். சில இடத்துல பார்க்கணும், கிட்ட போனோடனே ஒரு ஸ்மெல் வரும், விலையேறப்பெற்ற ஸ்மெல் வரும். ஏன்னா பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. இப்போட்ட பெர்ஃப்யூம் தான் ஆண்டோடைய உடலில் அப்படி வாசனையாக இருந்ததான். அது மூணாம் நாள் உயர்த்திருந்த போது அந்த வாசனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பெர்ஃப்யூம் எல்லாம் ஒரு வாரம் அப்படியே இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளை. மற்றவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்களாம். ஆமாம், விலையேற பெற்ற ஒன்றை நீ ஆண்டவருக்கை கொடுக்கும் பொழுது மற்றவங்க முறுமுறுப்பாங்க. ஏழைக்கு கொடுக்கலாம, ஏழைகள் மேலே கரசனை உள்ளவங்க கிடையாது. நீ ஏன் கொடுக்குற என்கிற ஒன்று தான். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு 19 வயசில் நான் ஒப்பு கொடுத்தேன். சகோதரர் நடராஜம் பிள்ளையார் திருமணம் பண்ணுவதற்காக. அவர் வந்து பெண்டேகோஸ் ஊழியக்காரர், நகை போட மாட்டாங்க. ஏசிஏ ஊழியக்காரர், வெள்ளை சாரி தான் கட்டணும். அவரை திருமணம் பண்ணுறவங்க எல்லாம் விட்டுட்டு தான் வரணும். அம்மா அப்பா எல்லாம் சொந்தம் வந்தாலும் விட்டுட்டு அவர் சொந்தம் அதுன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க. அந்த அருமையான சகோதர நடராஜமல்லியா கல்யாணத்துக்கு முன்னால் என்னை பார்த்து சொன்னது, ஃபுட்லெஸ், ஹோம்லெஸ், ஸ்லீப்லெஸ் லைஃப், தட்ஸ் ஆல் ஐ கேன் ஆஃபர் யூ. எங்கே சாப்பிடுவோம், எங்கே தங்குவோம், எங்கே தூங்குவோம்னு எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரு வேன், ஒரு அக்காடியன், 2 சட்டை, அவ்வளோதான். ஏன்னா அவர் வெளிநாட்டுக்காரன்னு நான் அந்த அம்மா ரொம்ப பணம் இருக்குன்னு ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னாரா தெரியல, அப்படி சொன்னார். ஏதோ நான் பணத்தை நம்பியோ இல்லாட்ட உலகத்தை நம்பியோ வந்த ஆள் கிடையாது. நவோமி பின்னால் எப்படி ரூத்து வந்தவளோ அப்படி தான் நான் வந்தேன். ஏன்னா கணவர் கல்யாணம் ஆன பிறகு கூட அநேக வருஷத்துக்கு பிறகு கேட்டார், ஒரு சாரி கூட நான் வாங்கி தரல உனக்கு, அதுக்காக நீ கவலைப்படுறியான்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு சாரிக்கு அவங்கள கல்யாணம் பண்ணலை, ஊழியத்துக்காகவும் தரிசனத்துக்காக நான் கல்யாணம் பண்ணேனே. என் கணவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு வாகனத்திலே நாங்கள் வாழ்ந்தோங்க. திருமணமான அடுத்த நாளே ப்ரேயர் ஹவுஸை விட்டு வாகனத்தில் ஏறினது தான். ரோட் சைடு குக்கிங், ரோட் சைடு ஸ்லீப்பிங், மஸ்கிட்டோ நெட் கட்டிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை போச்சு. இன்னும் அதிசயமாக கற்று நடத்தினேன். நடு ரோட்டில் வண்டி நிற்கும், பெட்ரோல் இல்லாமல். எனக்கு கண்ணுடைய விசுவாசம் மிகப்பெரியதுங்க. தண்ணி எடுத்து விட்டுட்டு சொல்லுவார், தண்ணியை ரசமாக்கினா, திராட்சை ரசமாக்கினா இந்த தண்ணியை பெட்ரோல் ஆக்க அவரால் முடியும்னு. ஓட்டிகிட்டே போவார். அது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். விலையேற பெற்ற ஒன்றை தான் கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையிலே நான் யோசித்து பார்த்தேன். பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, ஆஸ்தி அந்தஸ்து என்னிடத்துல இல்லை, இருந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். 54 வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். இன்னும் விலையேறப்பட்டதையே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் என்ன வெரி பெஸ்ட்டோ அதான் ஆண்டவருக்கு பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். 19 வயசுலேருந்து இந்த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஐ கேவ் டு காட். இன்றைக்கும் அப்படி தான், பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் ஃபார் காட். என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தான். அவள் விலையேற பெற்ற ஒன்று கொடுத்த போது எல்லாரும் முறுமுறுத்தாங்க. என் சொந்தக்காரங்க சொன்ன, பைத்தியக்காரி பைத்தியக்காரி, டிகிரி இருக்க வேலைக்கு போகலாமே, நல்ல சொத்தெல்லாம் வாங்கலாமே, வீடெல்லாம் வாங்கலாமே. இப்போ கூட கேட்பாங்க, உங்களுக்கு இருக்க நிறைய பணத்தில் மவுண்ட் ரோட்லேயே ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கலாமே. நான் சொன்னேன், சென்னையே எனக்கு சொந்தம், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சொந்தம். அதனால் ஒரு கிரவுண்டுக்கு ஆசைப்படுற ஆள் நான் கிடையாது. ஆனால் கத்தர் கொடுத்துருக்கற, கொடுக்காம இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, லீவ் ஹர் அலோன், ஷி ஹஸ் டன் சம்திங் பியூட்டிஃபுல். உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களை கத்தர் குற்றம் கண்டுபிடிப்பார். விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவருக்கு நீ கொடுத்ததினால் யாரோ ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்களா, முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்களா, உன்னை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? God knows how precious it is, how much sacrifice you made to offer the sacrifice. ஆண்டவருக்கு இந்த விலையேறப்பட்ட ஒரு காணிக்கை வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன்னு ஆண்டவருக்கு தான் அங்கே தெரியும். அது 2 காசு கூட இருக்கலாம். ஒரு 7 விதவை 2 காசு போட்டா எல்லாரும் ஆண்டோட காட்டியிருப்பாங்க, அப்பாரு 1000 ரூபா 2000 ரூபான்னு. அவள் கையை அப்படியே தான் வச்சுருந்தான், திறக்கவே இல்லை.
அந்த கை பூட்டின கைக்குள்ளே இருந்து தான் கடவுள் பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த விதவை அதிகமாகி போட்டார், ஏன் தனக்குரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டார். எனக்கு சொந்தம் சொல்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க, இந்த ரெண்டையும் நான் போட்டுட்டேன் காணிக்க பெட்டியில். ஆண்டவர் உங்களுக்கு நான் காணிக்கையை வச்சுருக்கிறேன், அவங்கள பயன்படுத்துகிற உங்கள் வேலை உங்கள் சுத்தம். ஆனால் என்னுடைய வேலை ஒப்பு கொடுக்கறது ஒப்பு கொடுக்கறது. ரெண்டு பிள்ளைங்களையும் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. என் பையன் சொன்னால் ரொம்ப கஷ்டமா, நீங்கள் படுற கஷ்டத்தை நான் படக்கூடாது, அப்பா இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அவனோடு பேசி என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். என் மகன் சொன்னால் மெடிக்கல் காலேஜை நான் படிக்க போகிறேன். அப்போவும் கண்ணீர் விட்டு நான் ஜோம் பண்ணேன். இன்றைக்கி பிஹெச்டி தியாலஜியில் படித்து டாக்டர் எடித் பிரகாஷ்னு அவள் பேர். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சிட்ருக்கா, எதை பற்றியும் கவலைப்படுறது. அவள் தூங்குறதே பிளெயினில் தான், பெருமைக்காக நான் சொல்லலை, அவன் நல்லா தூங்குறதே பிளெயினில் தான் அப்படி பிரயாணம் பண்ணுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறதுனா, விட்டதும் வெறுத்ததும் அப்பா கட்டுகிற மாளிகைக்கு இணையாகாது. அன்பின் கிரியை மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு கலசம் தண்ணீருக்கு பிரதிபலனை கொடுக்கிற ஆண்டவர். உடைய இரகசியமான ஒரு சூழ்நிலையில் டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் சீக்ரெட்லி வாட் யூ டூ ஃபார் காட், ஆண்டவருக்காக நீ செய்கிறது பரலோகத்தில் மைக்ரோஃபோனில் ஆண்டவர் சொல்வார், வெல் டன் மை சர்வன்ட், ஃபேத்ஃபுல் லிட்டில் திங்ஸ் ஆர் மேக்கிங் மாஸ்டர் ஓவர் மெனி திங்ஸ், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தில் நான் உன்னை அதிகாரியாக்குவேன். இந்த வாரம் கூட எனக்கு ஒரு டெஸ்ட், என் மகன் சொன்ன இப்போமே உங்களுக்கு நான் புக் பண்ணுறேன் பிஸ்னஸ் கிளாஸை, தூங்கிட்டே வாங்க அமெரிக்காவுக்கு. இந்த 50வது வயசு பிறந்த நாளை நான் கொண்டாட போனேன் 28ஆம் தேதி, நீங்கள் என் கூட வந்துருங்க இப்போண்ணா. இல்லை பிரியமானக்கு தெரியப்பிள்ளை, இங்கே கொஞ்சம் ஊழியம் இருக்கு, அதை நான் செய்யணும்னு சொல்லி அதை அந்த ஆஃபரை நான் விட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அதுக்குரிய பிரதிபலன் அப்பா கொடுத்துட்டே இருப்பார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்து நற்கரிய செய்திருக்க தரித்தர எப்போலும் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவளுக்கு நன்மை செய்கிற, நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். இன்னும் பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு. இந்த சூசை உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவள் நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமாக தியாகமோ அவ்வளவுக்கு அதிகமாக அப்பா சொல்லுவார். உலகமெல்லாம் சொல்லணுன்றாரு, கட்டளை போட்டிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நான் அவளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பிரியமான கத்திரே பிள்ளை, உன்னை பாதிக்கிறாள் நீ பழி செலுத்துறேன்னா உலகமெல்லாம் உன்னை பற்றி பேசுவாங்க. ஆண்டவருக்காக நீ என்ன செலுத்த போகிறாய்? பிரியமான கத்திரே பிள்ளை, வேதவசனம் சொல்வதை பாருங்களேன். 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது தாவீது வந்து ஜனங்களை எண்ணுவான். ஜனங்களை எண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் வெறுங்கையா போய் நின்று கோலியாத்தை வீழ்த்துறாள்ல. அப்போ என்ன சொன்னான், ஆண்டவரே உம்ம நாமத்தில் நான் வர்றேன், நான் நம்பி இருக்கிற தேவனுடைய நாமத்தில் வர்றேன்னு கோலியாத்தை வீழ்த்தினவன். இப்பொழுது அவன் எவ்வளோ படை எனக்கு இருக்குது, எவ்வளோ பலம் இருக்குதுன்ற அறிகிறதுக்காக லக்கம் பார்க்கறதுக்கு அவன் கட்டளை எழுதுகிறான். படைத்தலைவரிடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். காத் என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி 3 காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். காத் தமிழ்த்து வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? 3 மாதம் உம்முடைய சத்துருக்களுக்கு உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா? தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். கொடிய இருக்கடியில் அகப்பட்டிருக்கிற இப்பொழுது நான் உங்களுடைய கைகளிலே விழுவேனாக, உங்களுடைய இரக்கங்கள் மகாபெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பானாக. அவன் செய்ய தவறுக்காக 3 தண்டனை வருகிறது. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நான் விழுகிறேன் அப்பா, நான் செய்ய தப்பென்று நான் உணர்கிறேன், அவனுடைய கரத்திலே நான் விழுகிறேன் ஆண்டவரே. அங்கே கொள்ளை நோய் வந்தது. பிரியமான கத்திரிப்பை, நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்த உடைய கை எனக்கு என் தகப்பன் வீட்டுக்கு விரதம் இருப்பதா என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னார், அன்றைய தினம் காத் என்பது தமிழர் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசினாகி அர்வனாவின் களத்திலே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் அர்வனாவிடத்திலே போய் போகும் பொழுது ராஜாபாயின் ஆண்டவனே
அந்த அடியாளத்தை வருகிறது காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை இனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபடுத்தி கட்டும்படி இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அருவனான் தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன வலிக்கு மாடுகளும் உறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடியும் இங்கே இருக்கிறது என்று சொன்னான். அருவனார் ராஜ ஓக்கியமாய் அவை யாவற்றையும் ராஜாவை கொடுத்த பின்பு அருவனார் ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபியாய் இருப்பாராக என்றான். ராஜா அருவனாவை பார்த்து, இதான் முக்கியம், அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் உமது கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளியையும் கொண்டு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு பலிபடுத்திக்கொண்டான், நான் வந்து இலவசமாய் வாங்க மாட்டேன், இலவசமாய் சர்வாங்க தகனபலி செலுத்தாமல் அதை உமது கையிலே நான் கிரயம் கொடுத்து வாங்குவேன். அது சாக்ரிஃபைஸ் சம்திங் விச் காஸ்ட் மீ எவ்ரி திங். நீ நிறைய பேரை பார்க்குறேங்க, ஒரு ஆள்கிட்ட காணிக்க கேட்டு இன்னொரு ஆளுக்கு உதவி செய்வாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு பேக் வாங்கணும்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்பாங்க, ஒரு பேக் வாங்குறதுக்கு 1000 ரூபா, ஆனால் 3000 ரூபா கேட்பாங்க பணக்காரங்கள்ட்ட வாங்கி ஏழைக்கு கொடுக்கறதுக்கு. பாதிக்கிறாலும் ஒரு பலி செலுத்த வேண்டும். உங்களுடைய வங்கியிலே கோடிக்கணக்கான பணம் இருக்கும் பொழுது இன்னும் மனிதர்களிடத்தில் கேட்டு தான் தான தர்மம் பண்ணுகிறார்கள். அதை நீங்கள் கொடுக்கிற தான தர்மம் இல்லையே, ஏதோ ஒருவன் செய்த தியாகம் அல்லவா? உங்கள் வங்கியில் இருக்கும் பணம் உங்களை பாதிக்கிற அளவு எடுத்து நீங்கள் பலி செலுத்துங்கள் பார்க்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை கோடி பணம் வங்கியிலிருந்து இன்றும் பணம் வசூலிக்கிற மக்களை நான் பார்க்கிறேன். எதற்காக? ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, கோயில் கட்டுவதற்காக, வாகனம் வாங்குவதற்காக. உங்களிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது? இன்று கர்த்தர் வந்தால் உன் வங்கியில் இருக்கும் பணம் யாருடையதாகும்? பாதிக்கிற அளவு வரி செலுத்த வேண்டும். அவன் சொன்னான், நான் இலவசமாய் பெற்று என் தேவனுக்கு நான் வரி செலுத்த மாட்டேன், கிரயம் நான் செலுத்துவேன். You must pay a price. உன்னை பாதிக்கிற அளவு நீ வரி செலுத்த வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் கையிலே 10,000 இருக்கும் பொழுது இன்னும் 10,000 வசூலிக்காமல் 10,100 கொடுப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஆண்டவரே, எனக்குரியதெல்லாம் உங்களுடைய பலிபீடத்தில் நான் வைக்கிறேன் அப்பா. என் வீட்டில் இருக்கிற வாதை நின்று போகணும், எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நின்று போகணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வாதைகள், பிரச்சனைகள், நோய்கள் ஏன் வருகிறது? தன்னை பாதிக்காத ஒன்றை பலி செலுத்துகிறார்கள். உன்னை பாதிக்கிற ஒன்றை பலி செலுத்திப்பார், அற்புதம் நடக்கிறதா என்ன என்று பார். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதிக்கிற அளவு தான் நான் பலி செலுத்தி கொண்டிருக்கிறேன். தசமபாகலாம் நான் கொடுக்குறது கிடையாது, 110 நான் கொடுக்குறேன். 10 கொடுக்குறது, 100 இல்லை, 110, 100 இல்லை 100 இல்லை, 110 வருகிறதுக்கு மேலே கொடுக்குறேன். அளந்து கொடுக்கல, அள்ளி கொடுக்கணும். ஆண்டவர் அள்ளி கொடுக்குறாரு, அமைக்க குளிக்க சரிந்து விடும்பலி கொடுக்குறாரு. எண்ணி கொடுக்கல, எண்ணில்லாமல் கொடுத்துருக்காரு. எண்ணில்லா நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்காரு, நான் ஏன் எண்ணி கொடுக்குறேன்? உங்கள் வாழ்க்கையில் காணிக்க எண்ணி கொடுக்காதீங்க, பாக்கில் எவ்வளோ இருக்க எடுத்து போடுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை, நம்மை பாதிக்க அளவு ஒன்று பலி செலுத்த வேண்டும். இன்னொன்று நான் பார்க்கிறேன் பிரியமான கத்திரிய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனையோடு நம்ம ஆண்டோடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். பொருத்தனையோடு 50 சங்கீதம் 14 தேவனுக்கு போத்திர பலியிட்டது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். அது எல்லாருமே சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்கிறத வாசிக்க மாட்டாங்க. பொருத்தனையோடு நம்ம ஜபிக்கணும் பிரியமான கத்தடிப்பிலே. பொருத்தனை ஜபத்துக்கு மிகவும் அதிகமான ஊக்கமான பதில் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் வேதனை நிகழ்ந்த ஒரு பெண்மணி, 1 சாமுவேல் 1 பார்க்கிறோம், அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவளுடைய சக்களத்திக்கோ அதிக குழந்தை பிறந்து கொண்டே இருந்தது. அவள் இவளை மனமடியோ பண்ணி கொண்டே இருந்தாள், இவளுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். பெண்ணினாள் வேதனை நிறைந்தவளாக இவள் அழுது கொண்டிருந்தாள். அவருடைய புருஷன் மிகவும் அன்பானவன், ஏம்பா சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்க நமக்கு அதிகம் அல்லவா என்று அவளை தேற்றி கொண்டிருந்தாள். மனக்கசந்து மிகவும் உள்ளது.
கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆலயத்துக்கு சென்று விண்ணப்பம் பண்ணினான். சோத்திரம் 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 சோத்திரம், கொடுங்கப்பா கொடுங்கப்பா, பிள்ளை கொடுங்கப்பா, வீடு கொடுங்கப்பா, அண்டு ஒரே வீடு கட்டி கொடுங்க, டிரான்ஸ்ஃபர் தாங்கப்பா, இன்க்ரிமெண்ட் தாருங்க, இப்படி அஜவம் பண்ணலாம். அவன் ஜவம் பண்ணதை கேளுங்களேன், சேனைகளின் கர்த்தர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமையில் சகோரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எப்படி பண்ணுற பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பிள்ளை இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை உங்களுக்கே நான் கொடுக்குறேன். நீ எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுவீங்க, அப்பா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை உங்களுக்கே கொடுக்குறேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எப்போ தெரியுமா, அந்த பிள்ளை கத்திரிக்காய் கால் வச்ச மாதிரி குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அப்போ சொல்லுவோம், அப்பறியோனா படிச்சு அப்பறியோ டாக்டராகி பெல்ட் போட்டு மீசை போட்டு வர்ற சமயத்தில் அப்பா அவங்களுக்கு சம்பளத்தில் பத்தில் ஒன்று தரப்பா, எக்ஸ்ட்ரா 2000 போடுறப்பான்றாங்க. என்னங்க இது, என்னங்க பேரம் பேசுறது, ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தை என்ன, சொன்னது ஞாபகம் இருக்கிறதா சொல்லு. ஆபத்தா ஐசியூல இருக்க சமயம், குழந்தை வந்து இன்குபேட்டர்ல இருக்க சமயம் என்ன ஜெபம் பண்ணீங்க, இந்த குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறேன் தானே சொன்னீங்க, இப்போ என்ன சொல்றீங்க. ஆனா அண்ணா சீ இஸ் டிஃபரண்ட், டேர் டு பி டிஃபரண்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவளுக்கு அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அந்த குழந்தையை கர்த்தருக்கே அவள் கொடுத்தாள். ஹல்லேலூயா. அதில் எந்த மறைவு ஒளிவு ஒன்றுமே இல்லை. சில நாள் சென்ற பின் அன்னாள் கற்பவதியாய் குமாரனை பெற்று கர்த்தருக்கு அவர் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்தையிலே காணப்படும், அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்திலே சொன்னான். அப்படியே தன் பிள்ளையை கொண்டு விண்ணப்பம் பண்ணினபடியே பால் மறந்த போது ஏலி இடத்திலே கொண்டு விட்டு விட்டார். Can you fulfill the vow you made in the presence of God? ஆண்டை சமூகத்திலே நீங்கள் பண்ண பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா பிரியமான கர்த்தரே பிள்ளையே? இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் நான் வேதத்திலே பார்க்குறோம் பிரியமான கர்த்தரே பிள்ளையே. எப்தா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக இவ்வாறு ஜெபம் பண்ணுகிறான். 31 நியாயாதிபதிகள் 11:31, நான் அம்மோன் புத்திரத்தில் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது வீட்டு வாசப்படியில் எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். எப்தா அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண அவளுக்கு விரதம் புறப்பட்டு போனான். கர்த்தவர்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ப்ரே மேக் எ வாவ், ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி பாருங்க பிரியமான கர்த்தரே பிள்ளை. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆனால் பெரிய பொருத்தனை ஒன்றே பண்ணி விட்டான் எப்தா, தன்னை முற்றிலுமாய் பாதிக்கிற ஒரு பொருத்தனையை பண்ணி விட்டான். நான் யுத்தத்திற்கு போகிறேன், நான் சர்வ சங்காரமாக என் சத்துருக்களை முறியடித்து வீட்டுக்கு நான் திரும்பி வரும் பொழுது என் வீட்டிலிருந்து வெளியே வருவது எதுவோ அதை என் தேவனுக்கு நான் தகன பலியிடுவேன் என்று கர்த்தருக்கு அவன் பொருத்தனை பண்ண, சர்வாங்க தகன பலியிடுவேன் என்று கர்த்தருக்கு அவன் பொருத்தனை பண்ணான். எப்தா மிஸ்பாவுடன் தன் வீட்டிற்கு வருகிற போது இதோ அவன் குமாரதி தம்புரு வாசத்தை நடனம் செய்து அவனுக்கு ஏற்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளையெல்லாம் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை. அவன் அவளை கண்டவுடன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிய கலங்கம் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேனே, அதை நான் மாற்றக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன் மாற்றக்கூடாது. அப்பொழுது அவள், தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உங்களுடைய வாயை திறந்து பேசினல்லவோ, அம்மோன் புத்தராகி உங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உமது வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றாள். அவள், தகப்பன நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நான் என் தோழிமார்கள் என் கண்ணிமையை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 தமிழை கொடும் என்றாள். வேதம் சொல்கிறது அவள் திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் உன் பண்ணின பொருத்தினபடியே அவளுக்கு செய்தான். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, அப்பாவுக்கு ஒரே பிள்ளை வேற பிள்ளையே கிடையாது. இப்போ சொல்லிவிட்டான், வீட்டை விட்டு வெளியே வர்றது எதுவோ அதை நான் தகன பலியிடுவேன் என்று சொல்லிவிட்டான். யார் வந்தா, ஒரே ஒரு மகள் தான் வந்தான். நான் சொல்லிவிட்டேன் மாற்றக்கூடாது, அதுதான் பாயிண்ட். சொன்ன வார்த்தை எத்தனை மாற்றி இருக்கிறீர்கள்,
பண்ணின பொருத்தனைகளை மறந்தவர்கள் உண்டு, மறுதளித்தவர் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, உங்களை நினைப்பூட்டுகிறேன். பண்ணின பொருத்தனை என்ன? உன்னை பாதிக்கிற அளவு நீ பொருத்தனை உன் ஆபத்திலே, உன் விபத்திலே, உன் கஷ்டத்திலே செய்து உண்டானால், அப்பொழுது ஆபத்து காலத்தை உன்னை கூப்பிட்டு அவன் உன்னை விடுவித்தது உண்மை உண்டானால், உண்மையாகவே அவர் செய்தது உண்டானால், அந்த ஞாபகம் வருகிறதா? பொருத்தனையை செலுத்துங்கள், கத்தரை கனப்படுத்துங்கள். எப்தா சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டார். எப்தா உன் குமாரத்தையும் சரித்திரம் படைத்து விட்டாள். இதுவரை எருசலேம் அவளுக்காக 2 மாதம் கன்னிகைகள் எல்லாம் ஒரு கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறார். இதுவரையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் நீ செய்ததும் நினைக்கப்படும். பொருத்தனையோடு ஜெபிப்போமா? அப்பொழுது கத்தர் நமக்கு பதில் கொடுப்பார். வெளியேறப்பெற்ற ஒன்றை பலி செலுத்துவீர்களா? வெளியேறப்பெற்ற ஈசாக்கை ஆபிரகாம் பலிபடுத்தல் வைத்தான். ஆகவே தான் இன்றும் ஆபிரகாம் விசுவாசுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். வெளியேறப்பெற்ற தான் வாழ்க்கை அர்ப்பணிப்பதற்கு எஸ்தர் வந்துவிட்டார். செத்தாலும் சாகரேன் என்று சொல்லி அர்ப்பணித்தாள். 127 தேசத்திற்கு சேமத்தை அவள் கொண்டு வந்தாள். சாதராக் மேஷாக்கின் அக்கினிச்சூல் நடப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். ஆகவே அக்கின் நடுவிலே கத்தர் நடந்து வந்தார். மட்டுமா? ஏபிரேயர் 11 வாசித்து பாருங்கள். இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், உலகமர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, மலைகளிலே வாழ்ந்தார்கள், வேர்களை உண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தருடைய பிள்ளை, எத்தனை தியாக முற்பதாக்கள் செய்திருக்க இந்த 100 வாழ்கிற நாம் எவ்வளவு தூரம் ஆறி போயிருக்கிறோம், குளிர்ந்து போயிருக்கிறோம், அக்னி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய வரைய நாட்கள் ஆண்டு நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று கதறுகிறார். அவனுடைய கதறல் கேட்கிறதா? அர்ப்பணியுங்கள். அவர் விலையேற பெற்றவர், விலையேற பெற்ற ஒன்றை ஆண்டவருக்கா என்று அர்ப்பணிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அன்பு இறக்கும் நிறைந்த ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்றோர்களா எங்களை மாற்ற, விலையேற பெற்ற உங்களுடைய குமாரனை கொடுத்த பிதாவே, ஜீவனையே கொடுத்த அன்பான இயேசப்பா, கடை சொட்டு ரத்தவர சிந்தினீரே அப்பா, உமது ஆவியே எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நீ கொடுக்காத ஒன்றுமில்லப்பா, வரங்கள், கிருபைகள், சந்தோஷம், சமாதானம், வல்லமை எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நாங்கள் என்ன கொடுப்போம் உமக்கு? நாங்கள் என்ன கொடுப்போம்? பொன்னை கேட்கவில்லை, வெளியே கேட்கவில்லை, எங்களைத்தானே கேட்கின்றீர். எங்களையே உமக்கு தருகிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் தங்களையும் தன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கட்டும், பொருத்தனைகளை செலுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.